வணக்கம் அண்ட் வெரி குட் ஈவினிங். காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் ஐபிஎல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஐபிஎல் தொடர் கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை, அதாவது முடிவு கட்டத்தை எட்டிவிட்டது. குறிப்பாக இப்போ தான் வந்து ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பும் நிலவி கொண்டிருக்கின்றது. இன்றைய ஐபிஎல் தொடர் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு முன்னதாக ஷோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைய ஐபிஎல் தொடர் குறித்து பேசுவதற்காக நம்முடன் ரெண்டு ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் கமெண்டேட்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிஷோர் அண்ட் சுதர்ஷன், வெல்கம். இன்றைய போட்டி குறித்து இவர்களுடைய பல்வேறு கருத்துக்களை கேட்பதற்கு முன்னதாக, நேற்றைய போட்டி ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான போட்டி எல்லாத்துக்குமே காத்துக்கிட்டு இருந்தது. நேற்றைய போட்டி முடிவுகளும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. இருப்பினும் அந்த போட்டி குறித்து ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை சொல்வதற்காக செய்தியாளர் சாந்தா காத்திருக்கிறார். இனி அவரிடம் கேட்கலாம். நன்றி மீனா. ஐபிஎல் T20 போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக நடைபெற்று வந்திருக்குதுக்கு. இந்த ஐபிஎல் T20 போட்டி இதுவரை 51 மேட்சஸ் நடைபெற்றிருக்கு. இந்த 51th மேட்ச்சில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாகவே அமைஞ்சது. ஏன்னா ஒரு பக்கம் பவர் பாயிண்ட்ஸில் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும், இன்னொரு பக்கம் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா தகுதி பெறாதா என்ற எதிர்பார்ப்பு தான். இந்த போட்டி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மும்பையில் இருக்க வான்கடை மைதானத்தில் தான் நடைபெற்றுச்சு. முதலில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய கிங்ஸ் இலவன் பஞ்சி சிறப்பான ஒரு ஓப்பனிங்கை தந்தது. கிங்ஸ் இலவன் பஞ்சாபில் யார் யார் நல்லா விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விருத்திமான் சாஹா வந்து 55 பந்துகளில் வந்து 93 ரன்கள் எடுத்திருக்காரு. மேக்ஸ்வெல் வந்து 21 பந்துகளில் 47 ரன்களை எடுத்திருக்காரு. தென் அவங்க வந்து ஆட்ட நேர முடிவில் 230 ரன்களை எடுத்தாங்க 3 விக்கெட் இழப்புக்கு. தென் இதைத் தொடர்ந்து 231 இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியின் சிறப்பான பேட்ஸ்மேன்கள் யார் யாருன்னு சொல்லுவாங்க, சிமோன்ஸ் வந்து 32 பந்துகளில் 69 ரன்கள் எடுத்திருக்காரு. தென் வந்து பொல்லார்ட் வந்து 24 பந்துகளில் 50 ரன்களை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து 223 ரன்களை தான் எடுத்தாங்க. கிட்ட வந்து தோத்ததால் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும், பட் மேட்ச் வந்து ஒரு த்ரில்லாகவே போச்சு. இனி வர போட்டியில் ரைசிங் புனேவோட கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி போட்டியிடுது. அந்த போட்டியிலும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றால் மட்டுமே அது வந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். நன்றி சாந்தா, உங்களுடைய பல்வேறு தகவல்களுக்கு. இருந்தால் நம்ம கெஸ்ட் என்ன அவங்க சைட்லேருந்து சுவாரஸ்யமான தகவல்களை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். சுதர்சன் குறிப்பிடுங்க, நேற்றைய போட்டி ஒரு உச்சகட்ட போட்டின்னு கூட சொல்லலாம். பஞ்சாப் நேற்றைய போட்டியில் தோத்திருந்தா இந்த ஐபிஎல் தொடரில் இருக்கிற அந்த ஒரு சுவாரஸ்யம் ஆரவாரம் குறைந்திருக்கும். ஆனால் மாறாக நேற்று வெற்றி பெற்றது இந்த சீசனையே அப்படி மாற்றி அமைச்சிருச்சு. அது குறித்து சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமான கேம். இன்ஃபேக்ட் ஒரு T20க்கு வேண்டிய அத்தனை செக்லிஸ்ட்டுமே டிக்காச்சு. ரன்ஸ், பவுண்ட்ரிஸ், விக்கெட்ஸ், லாஸ்ட் ஓவர் ஃபினிஷ். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிங்ஸ் இலவன் பஞ்சாபோட பெரிய அட்வான்டேஜ் அவங்களோட ஃப்ளம்பாயன்ஸ். அன்னி தேதியில் எப்படி ஆடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நேற்றுக்கு இன்ஃபேக்ட் அவங்க தேர் நத்திங் டு லூஸ். அவங்க ஜெயிச்சா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இன்ஃபேக்ட் அவங்க நேற்று ஜெயிச்சது இந்த என்டையர் வீக்கெண்டே இப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. இன்ஃபேக்ட் ஓவரால் மேட்ச்சில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா, அத்தனை பேருமே சேவாக் மாதிரி விளாண்டாங்க. யார் வந்தாலும் டொமால் டிமின் அடிச்சிருந்தாங்க. ஒரு கேர் ஃப்ரீயாக கிரிக்கெட்டை, பட் அட் சேம் டைம் பஞ்சாப் ஜெயிச்சே ஆகணும். ஸோ ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல் கிரிக்கெட், ரொம்ப யோசித்து நல்லபடியாக விளாட்னாங்க. வெரி குட் ரிசல்ட் ஃபார் பஞ்சாப். உங்களுடைய பார்வையில் இந்த 230 ஒரு இந்த சீசன்லேயும் இது ஒரு இரண்டாவது ஒரு மிகப்பெரிய இமாலய இலக்கு, அதாவது இதை ஹையஸ்ட் ஸ்கோர்னு கூட சொல்லலாம். சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் கேமாக தான் இருந்தது. யாருமே வந்து 230 எக்ஸ்பெக்ட் பண்ண அடிப்பாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேங்கடையில் வந்து எப்போவுமே சேஸஸுக்கு ரொம்ப ப்ரிஃபரபிள் கிரவுண்டு தான். ஸோ அதனால் முக்கால்வாசி டீம்ஸ் வேங்கடையில் டாஸ் ஜெயிச்சா போலிங் எடுத்துகிட்டு சேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பஞ்சாப் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேக்டர்ஸுமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தது. ஹம்லா இல்லை, டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட் பேட்டிங் ஆடணும். ஸோ இன்ஃபேக்ட் அவங்க டாஸ் ஜெயிச்சு இவங்களை பேட்டிங் ஆட வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட இது பார்த்திங்கன்னா அவங்களோட மென்டல் மைண்ட் செட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேக்ஸிமம் ரன் அடிக்கணும்னு தான் பார்த்தாங்க. ஸோ அதனால் எவ்வளோ ரன் அடித்தாலும் திரும்பி அவங்க அடிப்பாங்கன்னு தான் தெரியும். அவங்க அடிப்பாங்கங்கிற அந்த ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ஸ்வெல் வந்து நம்பர் 3 வந்து ஒரு நல்ல மூவ் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு கேப்டனாக இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க டீம்மேட்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவரோட இன்னிங்ஸும் ரொம்ப குரூஷியல் ஆகுது. இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து அவங்களோட பார்ட் ரொம்ப கரெக்டாக ப்ளே பண்ணாங்க. அண்ட் சாஹா வந்து டாப் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் டைம் அனுப்பிச்சிருக்காங்க. பிகாஸ் அம்லா இல்லாத ரோலில் வந்து மனன் ஓரா டாப் ஆஃப் த ஆர்டர் ஓப்பனிங் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் அவரை தாண்டி அந்த கட் ஃபீல்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஃபீல்டில் அந்த கட் ஃபீல்டில் மனன் ஓரா ஓப்பன் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் 2014 ஃபைனலில் அவர் ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் பெரிய மூமெண்ட்ஸில் அவர் ரன் அடிக்க தெரியும். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேப்ஸ், பெரிய மேக்ஸ்வெல் மாதிரி பவர் இல்லைனாலும் அவருக்கு வந்து அந்த கேப்ஸ் பிக் பண்ணி அந்த
நேற்று நல்ல இன்னிங்ஸை ரொம்ப நல்லா பேஸ் பண்ணார். ஸோ அதனால் அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப க்ரூஷலாக இருந்தது. இட் வாஸ் வெரி வெரி க்ளோஸ் கேம். அண்ட் இந்த எண்டு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் இப்போது இன்னும் நல்ல டஃப் கேம்ஸ் க்ளோஸ் கேம்ஸாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி இன்னும் ஆர்பிஎஸ் தோத்தாங்க அப்படின்னா இன்னும் வீக்கெண்ட் நாலு கேமுமே ரொம்ப கிரிட்டிக்கலாக க்ரூஷலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிஷோர் சொன்ன ஒரே பாயிண்டில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா அந்த வெங்கடேஷ் ஸ்டேடியமில் சேஸ் பண்ணது ரொம்ப ஈஸி. கடைசி நாலு மேட்ச்சில் பாம்பே மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க சேஸ் பண்ணி. இன்ஃபேக்ட் 230 இந்த சீசனில் ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தாலும் இதே 230 தான் இங்கிலாண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அகெயின்ஸ்ட் வேர்ல்ட் T20 லாஸ்ட் இயர் சேஸ் பண்ணாங்க. ஸோ தேர்ஃபோர் எவ்வளோ தான் 100-190 அடித்தாலும் சரி 200 அடித்தாலும் 220 அடித்தாலும் ஈஸியாக சேஸ் பண்ண வேண்டியது அப்போ. அண்ட் மும்பை ஹேஸ் சம் ரியலி இம்பாக்ட்ஃபுல் கிரிக்கெட்டர்ஸ், பொலாடா இருக்கட்டும் சரி, சிமன்ஸ், பாண்டியா, ரோஹித் சர்மா, அன்றைக்கி அவங்க கிவன் டேல நிறைய குவைட் லாட் ஆஃப் மேட்ச் வின்னர்ஸ் ஃபார் மும்பை. ஸோ அதெல்லாம் தாண்டி பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்லி அதே இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆடின அதே சேம் சென்டர் விக்கெட்டில் தான் விளையாண்டுருக்காங்க நேற்று மேட்ச் கூட. இன்ஃபேக்ட் அந்த சென்டர் விக்கெட்டில் நேற்று ஃபஸ்ட் டைம் விளையாண்டுருக்காங்க. இது வரைக்கும் மற்ற விக்கெட்ஸ் சைடு விக்கெட்ஸில் விளையாண்டுருக்காங்க. ஸோ ரன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஐரோனிக்லி அதுவும் ஒரே சேம் விக்கெட்டில் தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபேன்ஸு கூட ஒரு பெரிய விருந்தாக தான் இருக்குது, பட் அஃப்கோர்ஸ் போலர்ஸுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமாக. ஆனால் இதில் குறிப்பிட்டு பார்த்த அப்படின்னா சேவாக் வந்து ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஒரு டென்ஷன் ஒரு படப்படுப்பு எதுவுமே இல்லாமல் ஓகே அவங்க போக்கில் விளையாடட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நேற்று மேட்ச் ஒரு ரசித்து பார்த்த மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. நேற்றைய போட்டியை தொடர்ந்து இன்றைய போட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்லி மற்றும் புனே அணிகள் மோத இருக்கின்றன. இந்த ஆட்டம் டெல்லி ஃபெரோசா கோட்லா மைதானத்தில் 8:00 தொடங்க இருக்கின்றது. ஃபெரோசா கோட்லா மைதானம் ஒரு பேட்டிங் பிச் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இது. இன்றைக்கி பொறுத்தவரை டாஸ் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும், டாஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறவங்களுடைய ஸ்கோர் என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு பேட் செலக்ட் பண்ணுவாங்களா பவுலா, அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி எது செலக்ட்? கண்டிப்பாக டெல்லியில் வந்து வெங்கடே மாதிரி தான் டாஸ் ஜெயிச்சா கண்டிப்பாக போலிங் தான் போடுவாங்க. எஸ்பெஷலி அது வந்து ரொம்ப சின்ன கிரவுண்ட், விக்கெட்டை விட கிரவுண்ட் ரொம்ப சின்ன கிரவுண்டு. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த அந்த நேச்சர் T20 நேச்சரே வந்து சேசிங் பெட்டர். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்டில் வந்து எவ்வளோ ரன் இருக்குது நம்ம அடிக்கிறதுக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பேட்ஸ்மேன் விளாண்டாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ரெண்டு டீமுமே ப்ரிஃபர் டு சேஸ் தான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஆர்பிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இம்ரான் டாயர் திரும்பி போயிட்டார் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஸோ அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அந்த போல ஒரு போலர் ஷாட், பிகாஸ் இம்ரான் தாயர் தான் அவங்களுக்கு மிடில் விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு போலர் அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவங்க டெஃபினெட்லி ஃபஸ்ட்டு போலிங் போட்டு ரன் சேஸ் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. டெல்லியும் அதே மாதிரி, டெல்லி பார்த்தீங்கன்னா 200 கூட சேஸ் பண்ணக்கூடிய டீம். அண்ட் அவங்களோட டீம் ஸ்ட்ரென்த்து கூட பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங்கில் நல்ல ஸ்ட்ரென்த், பிகாஸ் அப்போ எல்லோரும் ஃபார்மில் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுவும் இது ஜெயித்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லாத மேட்ச் தான். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆடுவாங்க. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சு ஃப்ரீயாக ஆடுன்னு நினைக்கும் போது தான் வந்து எல்லாருமே ஃபார்முக்கு வருவாங்க. ஸோ அதனால் ஆர்பிஎஸ்க்கு தான் இன்னும் கொஞ்சம் டேஞ்சர்னு நினைக்கிறேன் நான். கிஷோர் சொன்ன ஒரு பாயிண்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான், ஃப்ரீயாக ஆடுவாங்க டெல்லி டேடபிள்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் டெல்லியும் பஞ்சாபும் பார்த்தீங்கன்னா அண்டர் டாக்ஸ். இன்ட்ரெஸ்டிங்லி டெல்லி வாஸ் மோர் டிபெண்டன்ட் ஆன் இந்தியன் பேட்ஸ்மேன், அதே மாதிரி பஞ்சாப் பார்த்தீங்கன்னா விதர் மோர் ரிலையிங் ஆன் இந்தியன் போலர்ஸ். ஸோ தேர்ஃபோர் இன்றைக்கி டேர்டெவில்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரீ கிரிக்கெட். பஞ்சாப் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஷேவாக், ஸோ அவரோட ஸ்டைல். பட் டெல்லி என்ன தான் டிராவிட் கோச்சிங் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்னால அவர் சொன்ன மேண்டேட்டே நீங்களாம் ஜாலியாக விளையாடுங்க, ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் விளையாடுங்க, அது அவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்க தேவ் நத்திங் டு லூஸ், இன்றைக்கி போய் ஜாலியாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ரிஷப் பந்த், சாம்சன், கருணாயர் இவங்கெல்லாம் இப்போ ரைட் டைம் ஃபார்மில் எடுத்துக்கு ஏற்கனவே பண்ணிட்டு அவரோட டேலண்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கார், சஞ்சு சாம்சனை டிஸ்பிளே பண்ணியிருக்கார். ஸோ ஐடியலி பார்த்தீங்கன்னா புனேக்கு தான் இன்னும் மோர் ப்ரெஷர், ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களோட பிளே ஆஃப் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அவங்களுக்குமே இது ஒரு ரொம்ப க்ரூஷியல் மேட்ச். டெல்லியை பொறுத்த வரைக்கும் தேர் நத்திங் டு லூஸ், போயிட்டு ஜாலியாக விளையாடுவேன், சின்ன கிரவுண்டு, இன்றைக்கும் நம்ம ஒரு சரவடி எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக. இந்த பெரோசா கோட்லா மைதானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் இதுவரை இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனில் 58 போட்டிகள் பெரோசா கோட்லா மைதானத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் செலக்ட் பண்ணி 25 அணிகள் வந்து வெற்றியை வசப்படுத்தியிருக்காங்க. பந்து வீச்சை தேர்வு செய்து 32 அணிகள் இந்த மைதானத்தில் இரண்டாவதாக பந்து வீச்சை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இதில் நோட் பண்ணிக்கிட்டே வரலாம். இதை குறித்து கெஸ்ட்டையும் கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லாஸ்ட் 2 இயர்ஸ் டெல்லி கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்காக இருந்தது, பெங்களூர் இப்போ எப்படி இருக்கும். இந்த வருஷம் சர்ப்ரைசிங்லி டெல்லி ரீலேட் விக்கெட் பண்ணியிருக்காங்க, நடுவில் ஒரு மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்ச் கூட சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபுல் பிச்சை ரீலே பண்ணாங்க. ரீலே பண்ணதுக்கப்புறம் சின்ன கிரவுண்ட், பெங்களூர் விக்கெட் எப்படி இருந்ததோ இப்போ டெல்லி ரியாக்ட் பண்ணுது. டெல்லி பயங்கர ரன் ஸ்கோரிங் ஃபீஸ்ட் விக்கெட் ஆச்சு, முன்னாடி டெல்லி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண டீம் அதை எனக்கு தெரிஞ்சு போன சீசனில் இருக்கும். இந்த சீசன் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி செகண்ட் பேட்டிங் ஆர்டர் சேஸ் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா பேட் பாலுக்கு வருது, பால் பேட் நல்லா ஈஸியாக ஆடுறது, சின்ன கிரவுண்டு. ஸோ தேர்ஃபோர் ஐ திங்க் யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க போலிங் எடுக்கிறது தான் ரைட் சாய்ஸ்.
இன்றைய போட்டியில் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டின்னு மட்டும் எடுத்துக்கிடாம இதில் புனே அணி வெற்றி பெற்றாலும் சரி தோற்றாலும் சரி இதற்கு அடுத்து இருக்கிற இந்த இரண்டு நாட்களுக்கு இருக்கிற லீக் ஆட்டங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கு. காரணம் நேற்றைய போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. ஸோ இனி இருக்கிற இந்த த்ரில்லிங் மொமெண்ட் இனி வரும் போட்டிகளை இன்றைய போட்டியை மட்டும் குறிப்பிடாமல் இன்னும் மீதம் இருக்கிற நான்கு லீக் ஆட்டங்களையும் சேர்த்து வைத்து ஓவராலாக உங்களுடைய கருத்துக்கள் வந்து என்னவா இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பை தவிர இப்போ யாருமே வந்து குவாலிஃபை ஆகலைன்னு சொல்லலாம். ஆர்பிஎஸ் செகண்டில் இப்போ இருக்கிற தேர்ட் இன்ஃபேக்ட் இருக்காங்க. அது ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து அவங்க ரெண்டு மேட்ச் தோத்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்லேயே அவங்க பிளே ஆஃப்ஸ்லேருந்து வெளியில் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பர்முடேஷன் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுலேருந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, மும்பை இன்னும் அந்த ஒன் அண்ட் டூ ஸ்லாட்டும் பிடிக்கலன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க அடுத்த மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா அந்த த்ரீ கூட வந்துடலாம். ஸோ அதனால் இன்னும் அந்த டாப் மும்பை மட்டும்தான் குவாலிஃபையாக இருக்குது, ஆனால் ஒன் ஆர் டூவாக இன்னும் முடிவால. அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த நாலு டீம், இப்போ அந்த நாலு டீமில் வந்து மூணு டீம் குவாலிஃபை ஆகணும். ஸோ அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டீமுமே குவாலிஃபை ஆகிடுச்சு. அடுத்த வாரம் ஃபுல்லாகவே வந்து அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் தான் நினச்சிட்டு இருந்தாங்க மேட்சஸ் எல்லாம். பட் அந்த பஞ்சாப் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ்பெஷலி இன்றைக்கி ஆர்பிஎஸ் தோத்தாங்கன்னா அடுத்த நாலு மேட்ச், இந்த வீக்கெண்ட் வர நாலு மேட்சுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரெஷரில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக கரெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த டி20 இந்த ஐபிஎல் இந்த வருஷம். அந்த வகையில் ஹைதராபாத் அணிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? காரணம் அந்த அணி அடுத்து விளையாட போகிறது கடைசி லீக் ஆட்டம், இறுதி லீக் ஆட்டம். சொல்லப்போனால் அந்த அணிக்கு தான் அதிகபட்ச ப்ரெஷராக இருக்கும் கரண்ட் சாம்பியனுக்கு தான். இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரெஷர். ஏன்னா கிஷோர் சொன்ன மாதிரி சன்ரைஸ் ஹைதராபாத் சொல்லி பஞ்சாப் ஆர் ஈவன் கேகேஆர் ஈவன் மும்பை இந்தியன்ஸுக்குமே அவர் சொன்ன மாதிரி அவங்க ஐடியாவில் பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ த பாசிபிலிட்டி அவங்க தேர்ட் ஃபோர்த்து போகிறது கூட சான்ஸ் உண்டு. ஸோ அந்த இனிஷியல் ஒன் டூ த்ரீல வந்தீங்கன்னா அந்த எலிமினேட்டர் சான்ஸ் கிடைக்கும், பிளே ஆஃப்ஸ் ஈஸியாக இருக்கும். அது இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் தி ஃபோர் டீம்ஸுமே இப்போ ரொம்ப ஹெவி ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. இங்கே ஆப்வியஸ்லி பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் இல்லை, அவங்க ஜெயிச்சாங்கன்னா இது. ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் மட்டுமே இல்லை, என்டையர் ஃபைவ் டீம்ஸுமே ப்ரெஷர், கம்ப்ளீட் ப்ரெஷர், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போது. அதுதான் ஐபிஎல், என்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியும். 2020 அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி 51 மேட்ச் ஆனதுக்கப்புறமும் இன்னும் யாருன்னு தெரியல. சண்டே ஈவினிங் வரைக்கும் நம்ம யார் போக போகிறாங்கன்னு தெரியாது. அது பெஸ்ட் திங்க போட்டோம் இப்போ, அதனால தான் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுவோம். இன்னொரு க்ரூஷியல் ஃபேக்டர் வந்து நிறைய டீம்ஸுக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து தே ஆர் கோயிங் பேக் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஒரு டீம் காம்பினேஷனும் இதாகும். ஸ்டோக்ஸ் குவாலிஃபை ஆனார்னா, புனே குவாலிஃபை ஆனாங்கன்னா ஸ்டோக்ஸ் திரும்பி போயிடுறாரு, இந்த பிளே ஆஃப்ஸ் வந்து ஆளாட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை வந்து ஆல்ரெடி தாயிர இல்லை அவங்களுக்கு. ஸோ ஸ்டோக்ஸ் இல்லைன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஸோ அதனால் இந்த ஃபாரினர்ஸ்லாம் திரும்பி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால திரும்பி அவங்க கண்ட்ரிக்கு ப்ராக்டிஸுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு இந்த ஃபேக்டர்லாம் வந்து எப்படி, அதனால தான் முன்னாடி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எந்த டீமில் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்களோ அந்த டீம் தான் வந்து முக்கால்வாசி வந்து ஐபிஎல் ஜெயிக்குங்கிறான இது. பிகாஸ் நீங்கள் ஃபாரினர்ஸ் நாலு பேர் தான் விளையாட முடியும், ஒன்று இன்னொன்று வந்து அவங்க திரும்பி அவங்க கண்ட்ரிக்கு திரும்பி ஆட போயிடுறாங்க. ஸோ அதனால் அவங்கள மட்டுமே நம்பி இருந்தால் வந்து டோர்னமெண்ட் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எந்த டீம் வந்து இந்தியன் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் போலர்ஸாக இருக்கட்டும், இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாண்டாத மட்டும்தான் வந்து அவங்க நல்லா ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். பிகாஸ் லாஸ்ட் இயர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன்ஸ் நல்லா விளையாண்ட டீம்ஸ் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் குட்டி குட்டி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிஷோர் சொன்ன பாயிண்ட் ஒன்றே நான் ஆட் பண்ணதுக்கு, அவர் கரெக்டாக சொன்னார், கிங்ஸ் லெவன் பஞ்சாப்க்கே அதான் பெரிய சக்ஸஸ். இப்போ நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரூ அவுட் த சீரீஸ் அவங்களோட போலிங், எஸ்பெஷலி இந்தியன் போலர்ஸ் ஹவ் ஸ்டூட் அப். இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப ரேராக ஒரு ஃபாரின் போலரை சூஸ் பண்ணாங்க, மேட் ஹென்றி. அவர் ரெண்டு மேட்ச் ஆனால் நேற்றுக்கு அவர் கண்ணப்பினு அடிச்சிட்டாங்க. அதனால நம்ம இந்தியன் போலர்ஸ் இன்ஃபேக்ட் 18 overs வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. அந்த 19-20 தான் வெரி க்ரூஷியல் ஓவர்ஸ். மோஹித் சர்மா அண்ட் சந்தீப் சர்மா இவங்க ரெண்டு பேர் தான் த்ரூ அவுட் அப்பார்ட் அலாங் வித் அக்ஷர் பட்டேல் பஞ்சாப்க்கு கன்சிஸ்டண்டாக விளையாடிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் ஓவர்சீஸ் பிளேயர் டிபெண்டன்ஸ் யார் வேணால் எப்போ நாள் போனாலும் பரவாயில்ல, இந்தியன்ஸ் ஸ்டாண்ட் அப் பண்ணது. ஸோ அந்த விதத்தில் பஞ்சாப் எல்லா டீமும் கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது. மேக்ஸ்வெல் கூட குறிப்பிட்டிருந்தார், நேற்று எங்களுடைய போட்டியினுடைய வெற்றி சந்தீப் சர்மா அண்ட் மோஹித் சர்மாக்கு தான் பாராட்டுகள் எல்லாமே போய் ரித்திமான் சாஹா கூட அவருக்கு. ஆமாம், அதை தாண்டி இன்றைய போட்டி குறித்து கொஞ்சம் விரிவாக பேசலாம். டெல்லி அணி சீரியஸாக ப்ளே பண்ணாமல் ஓகே ஷெடியூலுக்காக ப்ளே பண்ணுறதா இருக்கலாம், ஆனால் புனே அணியை எடுத்துக்கிட்ட வரை இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான போட்டியாக அமைகின்றது. ஸோ இன்றைக்கு புனே அணியினுடைய ஆட்டம் எந்த அளவிற்கு இருக்கும்? ஸ்டோக்ஸு, அதாவது புனே அணி கடைசியாக ஒரு 7 லீக் மேட்சில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வெற்றி அடுத்து தோல்வி சந்திச்சிருந்தவங்க லாஸ்ட் ஒரு 7 லீக்கில் வெற்றியை மட்டும் சந்திச்சுட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக 4 லீக் ஆட்டங்கள் தொடர்ந்து வெற்றி பாதையில் தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ஒரு அணி தொடர்ந்து வெற்றி பாதையில் வரும்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அந்த அணியால் அந்த பாதையை வந்து தொடர முடியுமா? புனே லாஸ்ட் சீசனோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த சீசன் நல்லா சாலிடாக பேலன்ஸ்டாக இருக்காங்க, ஒரு டீம் யுனைட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா போன சீசனில் நிறைய பிளேயர்ஸ் அடிக்கடி இன்ஜுரி போயிட்டே இருந்தாங்க, பட் தேங்க்ஃபுல்லி அவங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ப்ளஸ் புனேக்கு ஒரு பெரிய இது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸ்
ஸ்மித் அண்ட் எம்எஸ் தோனி மூணு பேருமே சிங்கிள் ஹேண்டாக மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியும். இவங்களுக்கு இல்லாமல் இந்த திரிபாதி புதுசு வந்திருக்க போனஸ் இன்ஃபேக்ட் சர்ப்ரைசிங்லி அஜிங்கிய ரஹானே இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல, அவருக்கு தான் ரைட் டைம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிக் பண்ணேன். ஏன்னா இப்போ டாகிரும் இல்லை போலரில் ஒரு மெயின் விக்கெட் டேக்கிங் போலர், ஸோ தேர்ஃபோர் கொஞ்சம் பேட்டிங்கில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொஞ்சம் அடிஷ்னல் ரன்ஸ். ஸோ ரஹானேவோட பர்ஃபார்மன்ஸ் நான் இன்றைக்கி ரொம்ப குரூஷலாக பார்க்குறேன். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வருது, இந்தியாவுக்கும் அவர் ரொம்ப கீ பிளேயர். ஏன்னா அந்த மாதிரி சீமிங் கண்டிஷன்ஸில் அவரால் மட்டும்தான் நல்லா விளாட முடியும். ஸோ அவர் இனி கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டார்னா புனேக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லது. வெரி வெரி குட் பாயிண்ட், பிகாஸ் ரானே ரானே வந்து ஒரு கீ ஃபேக்டர்னு கூட சொல்லலாம், எஸ்பெஷலி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கிலாண்டில் கொஞ்சம் மூவிங் கண்டிஷன்ஸாக இருந்தால் சாலிட் டெக்னிக்கல் பேட்ஸ்மேன் வந்து ரானே, ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரானே. ஸோ அவரோட ஃபார்மும் ரொம்ப க்ரூஷியல், எஸ்பெஷலி இந்த பிளே ஆஃப்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வர சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும். ஸோ ரஹானே வந்து ரானேவோட ரானே ஜென்ரலாக அவரோட கரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரன் அடிக்க ஆரம்பிச்சார்னா அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டண்டாக அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ ஒரு 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 நல்ல இன்னிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த இன்னிங்ஸை வச்சு அவர் வந்து அடுத்தடுத்த வேறு வேறு மேட்ச்சில் பில்ட் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சாலிட் பிளேயர் அவர். ஸோ டெஃபினெட்லி அவரோட ஃபார்ம் ரொம்ப கிரிட்டிக்கல், நாட் ஃபார் பூனே அஸ் வெல் அஸ் ஃபார் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலாக தான் இருக்கும். எஸ்பெஷலி அடுத்த பிளே ஆஃப்ஸ் ஸ்டோக்ஸ்லாம் போயிட்டார் அப்படின்னா ரானே மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும். புனே போலர்ஸ்க்கும் ரொம்ப கீ இன்னைக்கு. ஏன்னா தஹிர் நிறையா விக்கெட் எடுத்துருந்தார், அடிக்கடி அந்த பவர் பிளேயர் விக்கெட் எடுப்பார், பின்னாடி அந்த விக்கெட் எடுப்பார். இன்னைக்கு தஹிர் ஆட போகிறது. ஸோ மோஸ்ட்டாக அந்த ஆடம் ஜாம்பா தான் ரீப்ளேஸ் பண்ணுவார். ஜாம்பா நல்ல போலர், பட் ஒரு விக்கெட் டேக்கிங் போலர் கிடையாது. தஹிர் மாதிரி அவருக்கு நிறைய வேரியேஷன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க போலிங், ஸோ உனத்கட் தேங்க்ஃபுல்லி நல்ல ஃபார்மில் இருக்கார். மேபி ஷர்துல் தாக்கூர் கொஞ்சம் இந்தியன் போலர்ஸ்லாமும் வந்தாங்கன்னா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புனே போலர்ஸ் இஸ் இஸ் டெல்லி பேட்ஸ்மேன் ரொம்ப கீ. நிச்சயமாக இன்றைய போட்டியில் நிலைத்து நின்று விளையாடினாங்கன்னா வெற்றி அவங்க பக்கம் இருக்கலாம். அதை தாண்டி இந்த சீசனில் இப்போ தோனி விக்கெட் கீப்பிங்கில் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த வகையில் இந்த ஐபிஎல் தொடரில் விக்கெட் கீப்பிங்கில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுடைய எதிர்காலம் அடுத்த தோனி அவரதுக்கு எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? பயங்கரமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ஹெல்த்தியான விஷயம் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. ஏன்னா நேற்றுக்கு இன்னிங்ஸ் ஆஹா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான இன்னிங்ஸ், 93 or 55 பால்ஸ். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, அவர் எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்க பார்க்கல. மேபி அங்கே தான் ஹர்திக் பாண்டியா அவர்கிட்டன்னு கொஞ்சம் லெசன்ஸ் லேர்ன் பண்ணல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா நல்ல ஒரு டேலண்டட் கிரிக்கெட்டர், அவரால் மேட்ச் ஜெயிக்க முடியும். பட் ரொம்ப டூ மச் ஃபோக்கஸ் ஆன் ஹிட்டிங் சிக்ஸஸ் மட்டுமே பார்க்குறாரு. இவர் பார்த்திங்கன்னா மூணு சிக்ஸ் தான், அதுவும் கால்குலேட்டிவ். ஸோ நம்ம டெஸ்ட் மேட்ச்லேயே பார்த்துருக்கோம், க்ரூஷியல் ஸ்டேஜ் வந்து 300 அடிச்சார் அந்த ஹோம் சீசனில். இந்தியா கஷ்டமாக இருக்கும்போது பெயில் அவுட் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ்லேயும் ஒரு வாட்டி அவரும் அஸ்வினும் சேர்ந்து பெயில் அவுட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஸ்மார்ட் கிரிக்கெட்டர். நேற்று இன்னிங்ஸில் என்ன தெரியுதுன்னா அவர் ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கும் சூட்டபிள் அப்படின்னு. அது இல்லாமல் பார்த்திவ் பட்டேல் அவரும் டொமஸ்டிக்லையும் செம்ம ஃபார்மில் இருக்கார். இங்கே மும்பைக்கு கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்சும் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. தினேஷ் கார்த்திக் பற்றி கேட்கவே தான், ஹேட் ஒன் ஆஃப் த ட்ரீம் சீசன்ஸ். குஜராத் லயன்ஸ்க்கும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார். ரிஷப் பண்ட் நம்மளே பார்த்தோம் ரெண்டு மூணு மேட்ச், இவன் தான் கன்சிஸ்டன்சி இல்லாட்டி கூட அப்பப்போ வந்து காமிச்சிட்டு போனேன். நம்ம நோஜா ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணல, சான்ஸ் கிடைக்கல. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, நிறையா பேர் போட்டி போடுறாங்க. ஸோ நாளைக்கு தோனி ரிட்டையர் ஆனால் கூட நம்மளுக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசின விஷயங்கள் தான், டெல்லி அணி ஒரு மிகப்பெரிய இமாலய இலக்கு கூட டக்குன்னு தொட்டுறாங்க, அதே சமயம் ஒரு சொற்ப ரன்களையும் தொட்டுறாங்க. இது ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருந்தாலும் இதிலிருந்து அந்த அணி கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, சின்ன சின்ன விஷயங்கள் கூட T20 வந்து மாற்றி அமைச்சிடும். அந்த வகையில் டெல்லி அணிக்கு இந்த சீசனில் எது ஒரு சிறந்த பாடமாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் கிடைக்கும். வந்து நீங்கள் எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலும் அந்த டெம்பர்மெண்ட் சொல்லுவாங்க, இந்த லெவலில் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக க்ரௌடு வந்து நீங்கள் யாருமே வந்து U19 வேர்ல்ட் கப் ஆடினா கூட இந்த அளவுக்கு க்ரௌடு இருக்காது. ஸோ அந்த க்ரௌடுக்கு முன்னாடி விளையாடுறது அண்ட் ஒரு இவ்வளோ பேர் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டிவியில் வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரெஷர்லாம் எடுத்துக்கிட்டு விளையாடுறதுங்கிறது வேறு ஸ்கில்லு. ஸோ அந்த டெம்பர்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரி விளையாட விளையாட தான் இம்ப்ரூவ் ஆவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே டேலண்ட் இருக்குது, டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த லெவலில் விளையாட முடியும். ஸோ டேலண்ட் மட்டும் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். அதே நேரத்தில் அந்த டெம்பர்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மெச்சூரிட்டி வந்து கண்டிப்பாக அவங்க விளையாட விளையாட தான் வரும். ஸோ அது வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ்ட். இந்த ஐபிஎல்லேருந்து வெளில போகிற எல்லாருமே வந்து இம்ப்ரூவ்ட் பிளேஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பந்த் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவர் சொன்ன அடுத்த லெவல். இப்போ இந்தியாவுக்கு தோனி நாளைக்கே இன்ஜுரி ஆகி வெளில வந்தால் கூட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இப்போ நல்லாவே இருக்குது. எஸ்பெஷலி ஃபாஸ்ட் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இருக்காங்க இப்போது. எஸ்பெஷலி இந்த சன்ரைசர்ஸ் காட்டுற சித்தார்த் கோலா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஐபிஎல் மாத்திரம் இல்லாமல் நீங்கள் டொமஸ்டிக் சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல பேஸ் போடக்கூடிய போலர்ஸாக இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செய்யுது. எஸ்பெஷலி இந்தியா வெளியில் போய் விளையாடும் போது நல்ல ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரெடி
முன்னாடி வந்து புவனேஸ்வர் குமார் ஷமின்னு ஒரு நல்ல ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் பீப்புள் இன்ஜுரி ஆனாலும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐபிஎல்ல வந்து ஐபிஎல்லேருந்து விளையாடுற முக்காவாசி கிரிக்கெட்டர்ஸ் வந்து தே டெஃபினெட்லி பிகம் வெரி குட் கிரிக்கெட்டர்ஸ் தான் என்னோட தாட். என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி ஒரே இது இந்த சீசன் லெசன் என்ன லேர்ன் பண்ணலாம்னா டூ மெனி சேஞ்சஸ் இந்த டீம். அது தெல டிராவிடோட அது ஒரு இது மாதிரி தெரியல. லாஸ்ட் சீசனும் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் லாஸ்ட் சீசனோட கொஞ்சம் கம்மி தான். ஆமாம், அது வேணா சொல்ல அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். தவிர ரொம்ப டூ மெனி சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஒரு செட்டில் லைன் அப்பே இல்லாத மாதிரி இருக்குது. ஷபாஸ் நதிம் எல்லாம் போலிங் போகுது, அவரை ட்ராப் பண்ணுறாங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய கண்ணாப்பினா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவர் கொஞ்சம் ஒரு ஏன்னா எல்லாம் யங் பிளேயர்ஸ் கொஞ்சம் லாங் ஸ்ட்ரெச் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் இனிஷியல் பேசஸ் தென் ப்ராபப்ளி அவங்க ஃபார்முக்கு வரலாம். அது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி டயலிஸ் லுக்கிங் பேக் ஒன் இயர் விஷயம் இன்ட்ராஸ்பெக்ட்னா டூ மெனி சேஞ்சஸ் டீம் கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி இருந்தது. மேபி ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி நினைக்கிறேன். தே ஹவ் டூ மெனி ஃபாஸ்ட் போலர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் எல்லாருமே ஃபாஸ்ட் போலர்ஸ் எக்கச்சக்கமாக எடுத்துறாங்க. ஸோ எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லாருக்கும் ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேட் கமின்ஸ் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தார் ரெண்டு மேட்ச். அதுக்கப்புறம் திரும்பியும் கமின்ஸை ட்ராப் பண்ணிட்டு வேறு ஃபாஸ்ட் போலர் எடுத்தாங்க, ரப்பாடா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ் சம ஃபார்மில் இருந்தார் பேட்லேயும் சரி பால்லையும் சரி, அப்புறம் அவரையும் ட்ராப் பண்ணி வேறு டீம் எடுத்தாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் ஆஃப் பிளென்ட்டின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். கிஷோர் என்ன சர்ப்ரைசிங் ஆகுதுன்னா ஜேபி டியூமன் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் பென் ஹில்ஃபன் ஆஸ் எடுத்தாங்க ஃபாஸ்ட் போலர். தேவையில்லாத ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து நிறைய சேஞ்சஸ் நிறைய பிளேயர்ஸை எடுத்து ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்க முடியல. ஸோ அதனால பாதையை பின்பற்றாமல் இருக்கிறது அன்னைக்கு ஒரு தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் கூட சொல்லலாம். இன்றைய போட்டியினுடைய ஸ்டாட்டிக்ஸ் உங்களுடைய யாருக்கு ஃபேவராக இருக்கும்? டெல்லி டேர்டெவில்ஸ். அவர் அது சொன்னதால நான் பூனே சொல்கிறேன். ஸோ அதனால பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. பிகாஸ் பூனே ஜெயிச்சாங்க அப்படின்னா ஐ மீன் ஃபார் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்பிஎஸ் தோத்தாங்கன்னா அடுத்த நாலு மேட்ச் நல்லாயிருக்கும். பட் ஆன் பேப்பர் ஆன் ஸ்ட்ரென்த் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்பிஎஸ்க்கு இருக்குது. அது அதே சமயத்தில் லா ஆஃப் ஆவரேஜஸ் சொல்லுவாங்க. அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் பார்த்தா இன்றைக்கி பூனே ஒரு மேட்ச் ஸ்டம்பிள் ஆவாங்கன்னு தோணுது. பட் அவர் டெல்லின்னு சொன்னதுனால நான் வந்து ஆர்பிஎஸ் சொல்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக தேங்க்யூ ஃபார் ஜாயினஸ். பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. ஃபெரோசா கோட்லா மைதானத்தை பற்றி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் சீசனில் அதிகபட்ச ரன், அதாவது இந்த மைதானத்தில் அடிக்க அதிகபட்ச ரன் 231 ரன்கள். அதையும் டெல்லி அணிதான் பஞ்சாப் அணிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. அதே இதில் லோயஸ்ட்டு ரன் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் டெல்லி அணிதான், 66 ரன்கள் இந்த சீசனில் மும்பை அணிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் மற்றும் தோல்வி இரண்டுலேயுமே டெல்லி அணிதான் இருக்கிறார்கள். தவிர இந்த இரண்டு அணிகளை எடுத்துக்கொண்டால் முந்தைய லீக் ஆட்டத்தில் புனே அணி டெல்லி அணியிடம் 97 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கின்றது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக புனே அணி இன்று விளையாடுமா என்று எதிர்பார்க்கலாம். தவிர சொந்த மைதானத்தில் ஆறுதல் வெற்றி பெறுவதற்கும் டெல்லி அணி போராடுமா என்பதையும் பொறுத்திருந்தே பார்க்கலாம். மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்.